எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரண்டான vlog தான். சோ நான் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சமைக்க போறது இல்ல, அவர்தான் சமைக்க போறாரு. நான் வந்து ஹாப்பி போட்டு ரைஸ் வச்சிட்டேன். சோ அவர் வந்து இன்னைக்கு வந்து நூடுல்ஸும் அப்புறம் வந்து வெஜ் நூடுல்ஸும் அப்புறம் வந்து என்னங்க வெஜ் சூப் கான் சூப் கான் சூப் இது ரெண்டும் வந்து அவர் பண்ண போறாரு. சோ இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான வீடியோவா இருக்குது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சமயம் பாத்தீங்கன்னா நான் பண்ண போறேன் மகாலட்சுமிக்கு வேண்டி, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அம்மா, அதனால நான் செய்ய போறேன். கான்சோர்ட்னு தக்காளி நூடுல்ஸ் நம்ம செய்ய தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கணும். முதல்ல வந்து பூண்டு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய பூண்டு வெட்டுறது பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வச்சிருக்கோம், பட் கத்தியால தேவையில்ல. அவர் வந்து ஏதோ கையிலே வித்த காமிக்க போறாரு நினைக்கிறேன். இந்த நியூ டெக்னிக் நீங்க ஏதாவது எல்லாம் தெரிஞ்ச டெக்னிக் தான். டெக்னிக் தான் நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் முடியல. ஏன் அப்போ பட் இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு கை வந்து ஒரு குறஞ்சது ஒரு 1 டன் weight ஆவது இருக்கணும்ங்க. பாருங்க ஒரு 1 டன் weight குறஞ்சா இங்க பாருங்க அப்படி weight இருந்தா தான் இந்த பண்ண முடியும். 1 2 3 யாய் இது பேசாம கத்தி உடனே ஓகே அடுத்தது பண்ணலாம். ஆமா அது இல்லாம எனக்கு வந்து பயங்கர டயர்டா இருக்கு. சோ அதனால தான் அவர் சமைக்க போறாரு. நான் வந்து கார்ன் மட்டும் வேக வைக்க போறேன். சோ கார்ன் மட்டும் வேக வச்சிருந்து சமைக்கவே ஆரம்பிக்கல, பூண்டு மட்டும் தான் ஒளிச்சிருக்காரு. அதுக்குள்ள இப்படி இருக்கு பாருங்க. பூண்டு சட்டை அதிகமா இருக்கும்போது சட்டையில ஒளிக்கி விடணும். இன்னும் முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ரேஞ்ச்ல சமையல் ரூம் இருக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. பத்தாவதுக்கு வருண் வேற இருக்கான், சொல்லவே வேண்டாம். அந்த குப்பையை எடுத்து கொண்டு போடுறேன். இது சவுண்ட் வருது பாரு. ஆப்பி என்ன பண்றான்? என்ன பண்றான்? ஆப்பி இந்த பக்கம் சுடுதுங்களா? ஏய் இங்க பாருங்க, இவன் மறுபடியும் சீமர் எடுத்துட்டு வந்துட்டான். குடு ராணி புடா புடா. சோ நூடுல்ஸ் வந்து ஃபர்ஸ்டே குக் பண்ணி எடுத்தாச்சு. குக் பண்ணி எடுத்துட்டாரு. ஆமா எப்பவே டயர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். டெய்லி பண்ணும்போது எப்படி இருக்காங்க பாருங்க. கத்தி எடுத்து வருண், கத்தியில விளையாடாத. வெய் வருண்ங்க. மத்தபடி வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாரு. கார்ன் இது வந்து சூப்புக்கு நூடுல்ஸ்க்கு ரெண்டுக்குமே. கார்ன் அப்புறம் பட்டாணி, என்னது இது பூண்டு, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ், வெங்காயம், தக்காளி. கத்தியில விளையாடாத எடுத்து வெய் வருண். சோ ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ்க்கு ஆயில் ஊத்துறாரு. யாராவது இப்படி சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல? டெய்லியும் டெய்லி அப்படிதான் உனக்கு நடக்குது. உனக்கு என்ன எனக்கு சொன்ன நான் ஆயில் ஹீட் பண்ணுங்க. ஆயில் ஹீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? கேரட் பீன்ஸ். கேரட் பீன்ஸா பூண்டா? பூண்டுன்னு சொன்னீங்க. பூண்டு, அதுக்கு அப்புறமா வெங்காயம், கேரட். இப்போ என்ன பண்ண போறீங்க? சூப்பா அது என்ன? நூடுல்ஸ். நூடுல்ஸ் தான் பண்ணு. ஃபர்ஸ்ட் பூண்டு சேத்துறா. காஷாப்பிக்கு தண்ணி வச்சிட்டு வா. சால்ட் மட்டும் நான் போட்டுறேன். வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டேன். போதும். ஓ எப்படியா ஒரு வேலையாவது கொடுத்துறீங்க இல்லையா? அந்த ஒரு வேலையை செய்யாம இருக்கணும்ங்கற. சாப்பிடுறது நீ தான் சாப்பிடுறோம். அது சாப்பிடுறதால ஒரு வேலையா? இல்ல அது வாய்க்கு மட்டும் வேலை, கைக்கு வேலை இல்லாம இருக்கணும்ங்கற. கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. மிளகா வந்து இதில் பட்டாணி அப்புறம் கார்ன்ல கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. டேஸ்டாக இருக்குங்க. கொஞ்சம் எச்சா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாட்டே ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டா நூடுல்ஸ் ஃபினிஷ். அவ்வளோதான். அப்புறம் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன். இந்த டப்பா மூடி வந்து இது யோ கடவுளே நல்ல வாசம் பச்சை வாசம் போற வரைக்கும்
பச்சை வாசம் போய் நல்ல சிகப்பு கலரா வாசம் வரும். தனியாது தனியா தூள் போடணும். பச்சை வாசம் போற வரைக்கும் கூட்டணும். அப்ப டேஸ்ட் வரும். கொஞ்சம் லைட்டா ஆயில் தான். ஆயில் நிறைய ஊத்திட்டீங்க போதும். லைட்டா ஒரு 1 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுங்க. நீங்களே ஆட் பண்ணுங்க என்னால முடியல. உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது நானே பண்ணிருப்பேன். எல்லாமே மசாலா சாட்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் போட போறாரு. ஓகே நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிரும் ஒரு நிமிஷத்துல. நெக்ஸ்ட் வந்து சூப் எப்பங்க பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் சூப் பண்ணிருந்தா நாங்க குடிச்சிட்டு வெயிட் பண்றதுக்குள்ள நீங்க நூடுல்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது நீங்க குடிச்சிட்டீங்க எனக்கு வேணும். ஓகே இப்படி வந்து வேலை செய்யாம இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு. பட் என்ன இது ஒரு நாள் தான் இதெல்லாம் நடக்கும். டெய்லி நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகே நூடுல்ஸ் ரெடி. எனக்கு அப்புறம் காட்டுறேன். இப்படி 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 பண்ணுங்க. இன்னொரு ஃபோக் எடுங்க. நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி தான். இப்படி இப்படி ரெண்டு ஃபோக்கு வச்சு இப்படி அப்படி பண்ணுங்க. இல்லை நான் இப்படி ஷார்ட் இப்படி எடுத்து அந்த பேன் எடுத்து இப்படி இப்படி பண்ணுங்க. தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. கீழே கொட்டிடுங்க. கொட்டாது இப்படி இப்படி பண்ணுங்க. இது கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா வந்து டேஸ்டா இருக்கு. நீ சாப்பிட்டே பார்க்கல. டேஸ்டா இருக்கு. பார்த்தா தெரியல வாஸ்தல நான் கண்டுபிடிச்சேன். நீங்க பண்ணது இல்ல கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும் அப்படினு சொல்லுவீங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் பண்ணுங்க சாப்பிடுற நான் டேஸ்டா பண்றேன் அதனால நீங்க சொல்றீங்க. நான் டேஸ்டா பண்றதனால டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஆரம்பத்துல இப்போ வந்து நூடுல்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பைசியான ஸ்மெல் வந்து பயங்கரமா வருது. நாங்க வந்து ஸ்பைசி நூடுல்ஸ் வாங்கி வச்சிருக்கோம்ல அது சாப்பிடவே வேண்டாம் நினைக்கிறேன். இந்த ஃபுட்டு சாப்பிட்டாவே அதே சேலஞ்ச் தான். இவர் செய்யற ஃபுட்டு சாப்பிட்டாவே அதுவே அதுவே பயங்கர சேலஞ்ச் நினைக்கிறேன். அதுல இருந்து அவ்வளோ ஒரு காரமான ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நைட்டு சாப்பிட்டு தூங்குவோமா சாப்பிடாம தூங்குவோமா தெரியல. இதை பத்தி தங்கள் கருத்து என்ன? நூடுல்ஸ் யாரும் சக்கரை போடுவாங்களா மேம்? சூப்பரா வந்து நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசி நூடுல்ஸ் அப்புறம் வந்து வெஜ் சூப் நல்லா clear soup ஆக்க. நெக்ஸ்ட் ஸ்மெல் நல்லா இருக்கு. வாசனை அப்பமே இது சூப் குடிச்சிட்டு சாப்பிட்டேன்னா நல்லா ஜீரணம் ஆகும். வாவ் சூப் நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ம் ஓகே. நல்லா இருக்குல? கனியில குடுங்க மாதிரி இருக்கு. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கு. clear soup வெஜ் clear soup. வந்து நஜமானவே சூப்பராக இருக்குது. நூடுல்ஸும் சரி இதுவும் சரி இனிமேல் நான் வந்து இந்த மெத்தட்லேயே செய்யலான்ட்டுருக்கேன். மேகி மசாலா போட்டால் கூட நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து திகட்டவே இல்லை. ஸ்ட்ரீட் ஸ்டைலில் மாதிரி நூடுல்ஸும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி சூப்பர் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் டின்னர் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.